பிரைஸ்லா டெய்லி ரேமாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு வயசான பாட்டி தன்னுடைய வயலில் விளைஞ்ச பொருட்கள் எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போகிறாங்க. அங்கே போய் அந்த பொருட்களை எல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, விற்றுடுறாங்க. விற்றுட்டு அந்த காசை வச்சு தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன செய்கிறாங்க, மளிகை சாமான் எல்லாம் வாங்கிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரே கலப்பாயிடுச்சு, அந்த மூட்டையை அவங்களால தூக்க முடியல. ஒரு மரத்துக்கு அடியில் என்ன செஞ்சிடறாங்க, உக்காந்துடுறாங்க. அந்த வழியாக வந்து ஒரு மாட்டு வண்டிக்காரர் அந்த அம்மாவை பற்றி கேட்குறாங்க. அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு, இப்படி உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை தம்பி, இந்த மூட்டையை தூக்கிட்டு என்னால் நடக்க முடியல, கிராமம் வேறு தூரம், நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த ஐயா சொல்கிறாரு, சரி பரவாயில்ல இருக்கட்டுமா, நான் அந்த கிராமத்துக்கு தான் போகிறேன், அங்கே இறக்கி விட்டுறேன், அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு வந்து உக்காருங்க வண்டியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த பாட்டி அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு அந்த வண்டியில் வந்து உக்காடுறாங்க. வண்டி கொஞ்சம் தூரம் நல்லா போயிட்டே இருக்குது. அந்த ஐயா யோசிக்கிறாரு, என்னடா அம்மா ஏறினாங்க, ஒரு பேச்சும் காணும் மூச்சையும் காணும், என்ன தான் நடக்குது அப்படின்னு தெரியலின்ட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா அந்த மூட்டையை தலையிலேயே வச்சுட்டு உக்காந்துருக்காங்க. உடனே அந்த ஐயா கேட்குறாரு, அம்மா நீங்கள் இந்த மூட்டையை அந்த வண்டியில் இறக்கி வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, உனக்கு ஏதம்பி வீண் சிரமோ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க. ஆமாங்க, இதை போல தான் சில நேரத்தில் நாமும் ஆண்டவர் செய்த காரியங்களை மறந்துட்டு நம்ம சுமைகளை நாமே சுமந்து கொண்டு இருக்கோம். வேதத்தில் கூட ஒரு அழகான வசனம் இருக்குது, ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய சுமைகளையுமே சிலுவையில் சுமர்ந்து தீர்த்து விட்டார். அதனால் நம்ம சுமைகளை சுமக்க தேவையில்லை, அவருடைய பாதத்தில் நம்ம சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு இந்த நாளை கடந்து செல்வோம். காட் பிளஸ் யூ.